ஆப்பியில் பாலை வீண் செய்ய வேண்டாம் கோவிடமிருந்து நாம் பயன் பெறும் விஷயமாகவும் ஒன்று சொல்ல வேண்டும் உண்மையான பயன் அது தரும் திரவியங்களை வைதீக யஜங்களிலும் தெய்வ காரியங்களிலும் உபயோகிக்க உபயோகப்படுத்திக் கொள்வதும் முதலானவற்றை நாம் சாப்பிட்டு ஆரோக்கிய விருத்தி பெறுவதும் தான் ஆனால் துர்பாகியவசமாக நடப்பது என்னவென்றால் ஆரோக்கியத்துக்கு ஹானியான தான் இப்போது பாலில் பெரும் பகுதி போகிறது அமிர்த துல்லியமான பாலை உடம்பு மனஸ் இரண்டையும் கெடு கஃபைன் சேர்ந்த டிகாக்ஷனோடு சேர்த்து வீணடிக்கிறோம் பசு ரக்ஷணம் போலவே ஆத்ம ரக்ஷணத்திலும் ஜனங்கள் கவனம் செலுத்தி காப்பி குடிக்கிற கெட்ட பழக்கத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் பல முறை காப்பி குடிப்பதற்கு பதில் அந்த பாலில் ஒரு பாகம் கோவில் அபிஷேகத்துக்கும் ஒரு பாகம் ஏழை நோயாளிகளுக்கும் ஏழை குழந்தைகளின் வயிற்றுக்கும் போகுமாறு செய்ய வேண்டும் பால் ருச்சியே காணாமல் நோஞ்சான்களாக லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகள் இருக்கும் போது நினைத்த போதெல்லாம் பல பேர் காஃபி ருசி ருச்சி பார்ப்பது சமூகத்துக்கு செய்கிற துரோகமாகும் காப்பிக்கு பதில் காலை வேளையில் மோர் கஞ்சி சாப்பிடலாம் தக்ரம் அமிர்தம் என்று சொல்லி இருக்கிறது தக்ரம் என்றால் மோர் தான் ஒரு பங்கு பாலில் இருந்து அதை போல் இரண்டு மூன்று பங்கு மோர் பெறமா பெற மாத பெறலாமாதலால் இது சிக்கனத்துக்கும் உதவுவதாக இருக்கிறது சில பேருடைய தேக வாகுக்கு பால் ஒத்துக்கொள்ளாது வேதியாகும் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஏற்றதாக கோமாதா அந்த பாலிலிருந்தே இந்த மோரை அருள்கிறாள் கொழுப்பு சத்து சேரக்கூடாத ரோகங்களுக்கு ஆளாகிறவர்களுக்கும் வெண்ணெயை கடைந்து எடுத்துவிட்ட மோர் சேர்த்து கொள்ளலாம்